நெல்சன் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிச்ச பீஸ்ட் படம் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம் அப்படின்னு ஃபுல்லாவே ஒரு பேன் இந்தியா மூவியா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே பீஸ்ட் படத்தை பார்த்துட்டு இந்த படம் ஆவரேஜ் தான் அப்படிங்கிற ரிவ்யூ தான் அவங்க எல்லாருமே கொடுத்திருந்தாங்க. சில பேர் ட்விட்டர்லயும் பீஸ்ட் படத்துக்கு நெகட்டிவா பீஸ்ட் டிசேஸ்டர் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட் பண்ணாங்க. 4 days ஹாலிடேஸ், அது மட்டும் இல்லாம இது தளபதியோட படம் அப்படிங்கறதுனால இந்த நெகட்டிவ் ரிவ்யூவோ நெகட்டிவ் ஹேஷ்டேக் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை எந்த வகையிலயும் பாதிக்க போறது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல பீஸ்ட் ஹிட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் 100 க்ரோர் அப்படிங்கிற ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. பீஸ்ட் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்த அதே சினிமா ட்ராக்கர்ஸ் தான் பீஸ்ட் படம் 2 நாள்ல வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 100 crore கலெக்ஷன் கொடுத்திருக்கு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டே 1ல தமிழ்நாட்டில் பீஸ்ட் படம் தான் பெஸ்ட் ஓபனிங் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்திருந்தாங்க. ஆனா அது எவ்வளவு கோடி கலெக்ஷன் கொடுத்தது அப்படிங்கிற அப்டேட் கொடுக்கல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ல பீஸ்ட் படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் 38 crore கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற நியூஸையும் கொடுத்துருக்காங்க.